திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லும் நம் ஓங்கார குடிலாசன் அவர்கள் வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த உடம்பை தக்க வைத்துக் கொள்ளலாம், அதான் ஆறா இயற்கை அவாணைப்பின் மண்ணிலேயே பேரா இயற்கை தரணும். ஆசை உண்டு பண்ணக்கூடிய அந்த பஞ்சபூதத்தை அடைக்க ஆண்டவன் ஞானி, அவன் சென்று சாக மாட்டான். இந்த வாய்ப்பு பெற்றவர்கள் துணை இல்லாமல் நாம் நெஞ்ச ஜென்மத்தை கடத்திட்டு முடியாது. அதான் அவர் சொன்னார், சிவனே சிவஞானி ஆதலால் வள்ளுவது திருமண சொல்வார், சிவனும் சிவஞானி ஒன்றுனார். பஞ்சபூதத்தோடு இவன் தான் பெரியவன். பஞ்சபூதம் ஆக்கல் காத்தல் அழித்தல் செய்யும், ஆனால் அதே பஞ்சபூதத்தை வெற்றி கண்டவன் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் ஐந்தொழும் செய்வான். ஐந்தொழும் செய்யும் வண்ணம் எப்படிப்பட்டான் தான் குரு அருளால் புண்ணியத்தான். புண்ணியம் இல்லாமல் குரு அருள் பெற முடியாது. இப்போ திருவடி துணை கொண்டு தான் அந்த வாய்ப்பை பெற முடியும். இப்போ அவர் என்ன செய்கிறார்கள், ஆசான் துணை கொண்டு இப்போ நம்ம இருக்கிறோம். திருமலத்தை அவனையும் அகத்தியசையும் போற்றி பூஜை செய்கிறோம். அவர்கள் நமக்கு மூச்சு காட்டி வாசி நடத்தி தருவார்கள், நடத்தி கொடுத்தார்கள். அப்போ அது என்னாகும், பல கோடி யுகங்கள் வாழலாம். ஈராறு கால் கொண்டு எழுந்த பொறவியை ஒரு நாள் ஒன்றுக்கு 12 முறை மாறுவது. இந்த பக்கம் காலை 6 எட்டு வரும் சூரியகளை, 8 10 வரும் சந்திரகளை, 10 12 சூரியகளை, 12 முறை மாறும். இந்த சுவாசம் ஒரு நாளைக்கு 24 நேரத்துக்குள் 12 முறை மாறும். ஈராறு கால் கொண்டு எழுந்த புறவின சுவாசம் மூச்சு காற்று, புறவின குதிரை. இந்த மூச்சு காற்றுக்கு குதிரை என்ற பெயர் உண்டு. ஈராறு கால் கொண்டு எழுந்த புறவியை பேராமர் கட்டி, இந்த காற்று வெளியே போகாமல் கட்டி, பேராமர் கட்டி பிரிந்து உண்ண வள்ளிரேல் நீராயிரமும் நலமாயிரத்தாண்டும் பேராது காயம் பெறானந்தியான். அப்போ என்ன செய்கிறார், பஞ்சபூதத்தை வென்றவர்கள் ஆசி இருந்தால் அவர் என்ன செய்கிறார்கள், அது ஆசான் துணை கொண்டு இந்த காற்றை மூச்சு காற்றை கட்டிவிடும். புறவி என்று சொல்லப்பட்ட மூச்சு காற்று கட்டிவிடுவார்கள். அவர்கள் நீராயிரமும் நலமாயிரத்தாண்டும், இப்போ கடல் தண்ணி தோன்றி 500,000 கோடி வருஷமாச்சு, இன்னும் எங்கேயாவது ஒரு சொட்டு தண்ணி கொண்டேன் பார்க்கலாம், கால் குறையாது. தண்ணி கடல் தண்ணியை தோன்றி 500,000 கோடி வருஷமாச்சு, இன்னும் ஒரு சொட்டு தண்ணி குறையல. அப்போது நீராயிரமும் நலமாயிரத்தாண்டு, அப்போது கிட்டத்தட்ட 1000 முறை இந்த பூமி அழிந்து வந்தாலும் சரி, அது நீர் வற்றினாலும் சரி, கதிரவன் நீட்ட நின்று போனாலும் சரி, இந்த பஞ்சபூதம் அழியலாம், நலமாதிரி நீ பெறாத காயும் பிராணந்தியான. கடநீர் வற்றி போகலாம், நீராயிரம் நலமாயிரத்தாண்டு. இந்த சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த இயற்கையை அழிந்தாலும் சரி, இயற்கை நீர் நிலம் காற்று மணல் ஆகாயம் பஞ்சபூதம் இந்த என்ன சொல்கிறார் திருமந்திரத்தில், இந்த காயத்தை இந்த மாதிரி மூச்சு காற்று ஓடுகின்ற காற்றை அறிந்து புறம் செலுத்தி விட்டால் 500,000 கோடி ஆண்டுகள் வாழலாம். நீராயிரமாகவும் ஈராறு கால் கொண்டு எழுந்த புறவியை பேராமர் கட்டி பெரிதுண்ண வள்ளீரே. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.